டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள். இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். வரும் நவம்பர் 10 முதல். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு, மனைவி நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம், கொலைவெறியில் கணவன் செய்த செயல், அதிர்ச்சியில் உறைந்த ஊர் மக்கள், ரத்தக்கரையில் உப்பு நகரம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே அமைந்துள்ளது முரப்பநாடு கிராமம். இங்குள்ள ஆறாம் பண்ணை சர்ச் தெருவைச் சேர்ந்தவர் பால்ராஜ். இவரது மகன் ராஜ்குமார். 32 வயதான இவர் மரம் வெட்டும் தொழிலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் ராஜ்குமாருக்கும் மீனா என்ற 28 வயது இளம் பெண்ணுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு சுதர்சன், பாலகிருஷ்ணன் என்ற 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். மேலும் மரம் வெட்டும் தொழிலாளியான ராஜ்குமார் அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். இந்த நிலையில் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது. அதில் ராஜ்குமாருக்கும் மீனாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவியின் சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ்குமாருக்கும் மீனாவுக்கும் ஏற்பட்ட தகராறு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் தன்னுடைய மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்த ராஜ்குமார் அடிக்கடி குடித்துவிட்டு மீனாவிடம் சண்டையிட்டு வந்துள்ளார். இதனால் ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த மீனா கணவரிடம் கோபித்து கொண்டு தனது தாய் வீடான மும்பைக்கு சென்று விட்டார். இதையடுத்து இவர்களுடைய பிரச்சனையில் தலையிட்ட உறவினர்கள் ராஜ்குமாரையும் மீனாவையும் சமாதானம் செய்து ஒன்றாக வாழ வைத்தனர். ஆனாலும் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கொஞ்சம் கூட குறையவில்லை. தனது மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த ராஜ்குமார் அவரை சீண்டிக்கொண்டே இருந்தார். இத்தகைய சூழலில் கடந்த 30 தேதி காலை 9 மணியளவில் மீனா தனது மகன்கள் மற்றும் மகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென வீட்டுக்கு வந்த கணவர் ராஜ்குமார் வழக்கம் போல் மீனாவிடம் தகராறு செய்துள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மீனா தன்னுடைய வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் வீட்டில் இருந்த அருவாளை எடுத்து மீனாவை வெட்ட முயன்றுள்ளார். ஒரு கணம் தன்னுடைய கணவர் தன்னை வெட்ட வருவதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மீனா வீட்டை விட்டு வெளியே ஓட முயன்றபோது வீட்டின் வாசலில் தடுக்கி விழுந்துள்ளார். இதையடுத்து கொள்ளை வெறியில் இருந்த ராஜ்குமார் மீனாவை துரத்தி வந்து அவர் கையில் வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். மேலும் இதில் பலத்த காயமடைந்த மீனா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு குவிந்தனர். பின்னர் இது குறித்து முரப்பநாடு காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முரப்பநாடு இன்ஸ்பெக்டர் தில்லை நாயகம் மற்றும் போலீசார் உயிரிழந்த மீனாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய ராஜ்குமாரை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையில் ஒரு நாள் முழுக்க தலைமறைவாக இருந்த ராஜ்குமார் 31 தேதியன்று முரப்பநாடு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ராஜ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது குடும்ப தகராறில் மனைவியை கணவனே வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.